ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே இன்றைக்கி ஹாட்டு செம்ம ஹாட்டாக துடிக்கும். ரீசன் கேட்டிங்கன்னா, டுடே இரவு 7 மணிக்கு ஃபைனல் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் முதுறாங்க. இந்த மேட்சோட தீவிரம் என்னென்னு தெரியும், மிகப்பெரிய உச்சக்கட்டம் என்றே சொல்லலாம். அந்த லெவலில் உச்சக்கட்டமாக ஹார்ட் பீட் துடிக்க போது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும். ரெண்டு பேருமே அனுபவம் உள்ள கேப்டன், ரெண்டு டீம் பிளேயர்களுக்கும் மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. செம்ம மெச்சூரா அப்ளை பண்ணுறாங்க. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கி எப்படி ஹார்ட் பீட் துடிக்க போதுனா, மெல்ல இடையினை தொடுவாயா, மெல்ல உடையினை கலவாயா, நான் வெடிக்கையில் துடிக்கையில் முத்தங்கள் தருவாயா. அந்த வரிகளில் வந்துட்டு எவ்வளோ துடிப்பு இருக்குமோ அந்த மாதாங்க எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஹார்ட்டு வெடிக்க போது, துடிக்க போது, அப்படியே படபடன்னு அடிக்க போது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். வெள்ளிக்கிழமை ஃபைனலு, வெள்ளிக்கிழமை சுக்ரன் காப்டான்னால் லக்கி நம்பர் 6, லக்கி நிறம் வந்துட்டு ப்ளூ. ஓகேவா, நம்ம தலதுணி வந்துட்டு 7ஆம் மீனில் பிறந்திருக்காரு. ஜெர்சி எண் 7, 7ஆம் மீன் வந்துட்டு கேது. அவர் சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர். சுக்ரன் அன்னைக்கு சூரியன் வந்துட்டு பகை, ஓகேவா, பட் கேது வந்துட்டு நட்பு கிரகம். தோனிக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரிங்க மோர்கனும், மோர்கன் 1ஆம் மீனில் பிறந்திருக்காரு. 1ஆம் மீன் வந்துட்டு சூரியன், சூரியன் வந்துட்டு சுக்ரனுக்கு ஆகவே ஆகாது. ஓகேவா, மோர்கன் ஜெர்சி எண் 16, அவர் கூட்டி எண் 7, 7ஆம் மீன் வந்துட்டு கேது. இங்கே நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும், ரெண்டு பேரும் 7 எண்ல இருக்காங்க, சூரியன் ஆதிக்கத்துல தான் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகம் கணிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, ரெண்டு பேருமே பெண் ராசி. ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை வந்துட்டு அம்மனுக்கு ஆப்டான நாள் தான், நானே சொல்லியிருந்தேன்னு சொன்னாங்க. தோனி பென்ராசில இருக்காரு, மங்களகரமான நாள்ல நம்ம சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கேன்னு கேட்டாங்க. கரெக்ட் தான், பட் நல்லா நோட் பண்ணுங்க, ஆப்டன் டீம் கேப்டனும் பென்ராசில தான் இருக்காரு. விருச்சிகம் என்பது பென்ராசி தான், அதே மாதிரி கன்னி என்பது பென்ராசி தான். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், இந்த பிளேஸ்ல வந்துட்டு ரிசப் பண்ட் வந்திருந்தார்னு வைங்களேன். ரிசப் பண்ட் வந்துட்டு துலாம் ராசி, துலாம் என்பது ஆண் ராசி. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம தோனி கன்னி ராசி, பெண்ணுக்கு ஆப்டா இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை. இப்ப மோர்கனும் பென்ராசி என்பதால் இந்த ஜாதகம் வந்துட்டு 50-50 ஈக்குவல் தான் எல்லா டைரக்ஷன். வெள்ளிக்கிழமை நீச்சம் பெறுது, நீச்சம்னா நெகட்டிவ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்ம மோர்கன் வந்துட்டு விருச்சிக ராசி, விருச்சிக ராசி என்பது சமம், சமம்ங்கிறது பாசிட்டிவ். அஸ்ட்ராலஜி படி டைரக்ட் பாயிண்ட் என்னன்னா, மோர்கன் தான் வின் பண்ண போறாங்க, அதாவது கேகேஆர். வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லிடுறேன், கேகேஆர் 53 அண்ட் சிஎஸ்கே 47 கொடுத்துருக்காரு. என்னதான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தாலும் அஸ்ட்ராலஜியை மாற்ற முடியாதுங்க, அதுல இருக்கிறது தான் நான் கன்வே பண்ண முடியும். ஓகேவா, மற்றபடி எல்லோ ஃபேன்ஸ் அனைவரும் நம்ம பிரேயிங்ல தான் இருக்கு சிஎஸ்கே வின் பண்ண. இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னதான் அஸ்ட்ராலஜியா இருந்தாலும் திறமைன்னு ஒன்று இருக்கு, அதுல வந்துட்டு நம்ம டெஃபினட்டா வின் பண்ணலாம். தோனி அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாரு. இன்னொரு டேட்டா அப்டேட் என்னன்னா, நம்ம சிஎஸ்கே 8 முறை ஃபைனல் வந்திருக்காங்க, 3 முறை வின் பண்ணியிருக்காங்க, 5 முறை கோட்டை விட்டுருக்காங்க. பட் கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முறை ஃபைனல் வந்திருக்காங்க, 2 முறையுமே கப் அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க 3வது முறை வந்திருக்காங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இவங்க இந்த சீசன் முதல் பார்ட்ல வந்துட்டு ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க, இன்டென்டே இல்லை. பட் செகண்ட் பார்ட்ல வந்துட்டு எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் தான் லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ இன்டென்ட் பண்ணி பிளேயரை மாத்தி, இந்த வெங்கடேஷ் ஐயர் இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு டீமையும் பாத்தி ரைட் பண்றாரு, அசராம விளாசராப்ல எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி இவங்க ஃபைனல் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுதான் வந்துட்டு அஸ்ட்ராலஜியும் காட்டுது. லக்கி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 6, 8, 5வது நம்பர் 7. இந்த நம்பர்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஓகே ப்ரோஸ், உங்க டவுட் எல்லாம் வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவரும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.